கேளே கேளி தேவம் சாஸ்தாரம் பிரணமா சுவாமியே சரணமையப்பா இன்றைய தினம் இருமுடி தத்துவத்தை பற்றி பேசலான்னு ஆரம்பிச்சிருக்கோம் இருமுடிங்கிறது என்னன்னு கேட்டேன்னா ரெண்டு முடி ஒரே பைக்குள்ளே ரெண்டு பொய் வச்சு காட்டுறதுக்கு இருமுடின்னு பேர் இது ஹரிஹரன் அங்கிற ரெண்டு இந்த இருமுடி பை அந்த காலம்லாம் ரொம்ப பெருசாக இருந்தது அதுக்கு ஒரு கணக்கு அஞ்சாறு தேங்காய் எடுத்துகிட்டு போவோம் வழிநட சமையல் சாமான்கள்லாம் எரிவெரியிலருந்து பம்பை வரைக்கும் வழங்குற சாமான்கள்லாம் எடுத்துகிட்டு போகிறோம் அப்போல்லாம் பெரிய பையாக எடுத்துகிட்டு போகணும் இப்போவும் ரெண்டு நெய் தேங்காய் நிறைக்கணும் மாளிகை பொறுத்து சாமான்கள் வைக்கணும் அதுக்கு தக்க தாராளமாக ஒன்று ஒன்றரை மீட்டரில் நம்ம பெருசாக இருமுடி உள்ளே ஒரு நாலு பைக்கு இருக்கணும் அந்த மாதிரி இருமுடி ஏன் இருமுடி வெறும் கையில் எடுத்துகிட்டு போகக்கூடாதா ஒரு சூர்கேசில் எடுத்துகிட்டு போகக்கூடாதா அப்படிலாம் கேட்குற கேள்விகளாக இருக்குது இல்லையா அதுக்கெல்லாம் பதில் சொல்லணுமே அதனால் இருமுடி அப்படின்னு சொன்னால் ஒன்று புண்ணியம் ஒன்று பாபங்கிற முடி அது முன்னாடி இருக்கிறபடி சுவாமி அபிஷேகத்துக்கு கொள்ள சாபன் அபிஷேகத்துக்கு போகிறது எடுத்துகிட்டு போகிறதுனால அது முன்முடி புண்ணியம் பின்னாடி உள்ளே பாபம் நெய்யை எடுத்துகிட்டு தான் போகணுமா வேறு எதாவது எடுத்துகிட்டு போகக்கூடாதா எல்லா கோருக்கும் யார் எந்த பிரியவால் பார்க்க போகிறதுதாலும் சரி சுவாமி கோவிலுக்கு இருந்தாலும் சரி குருநாதரை பார்க்குறதா இருந்தாலும் சரி கையில் ஒரு வஸ்து இல்லாமல் போகக்கூடாது கேரளாவில் சாதாரணமாக என்னென்னு கேட்டீங்கன்னா மருந்தோ என்ன கொடுத்தாலும் சரி நெய்யில் குழஞ்சி சாப்பிடுவோம் தேனில் குழஞ்சி சாப்பிடுவோம் தான் சொல்லுவோம்மா கேரளாவில் அந்த மாதிரி குழந்தையாக இருக்கிற அதான் தர்ம தர்மசாஸ்தாவுக்கு நம்ம அபிஷேகத்தை எடுத்துக்க போனால் நெய் எடுத்துகிட்டு போகணும் அந்த நெய் பசு நெய்யாக இருக்கணும் அப்படின்னு ஒரு சாஸ்திரம் அது ஏன் அந்த மாதிரி ஒழிச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் ஹரிஹரன் ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கிறதுனால சிவனாக கூடியது தேங்காயாகும் விஷ்ணுவாக இருக்கக்கூடியது தீயாகும் வச்சு நம்ம இருவடி நிறைக்கணும் அந்த இருமுடி நிறைக்கிறது இந்த நாற்பத்தெட்டு நாற்பத்தோரு நாள் யார் விரதம் இருக்காளோ தான் அந்த நெய்யை நிறைக்கலாம் அது ஒரு முக்கியமான பாடி எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் ஒரு தேங்காயை பிடிச்சிக்கிறது வந்தவா எல்லாரும் காகால் ரெம்லாறு நெய் விடுறதுங்கிறது விடக்கூடாது யார் விரதம் மருந்து நெய் அவள் தான் அந்த ஒரு தேங்காய் நிறைக்கணும் மற்றவாள் நெய் நிறைக்கிறது கிடையாது ஒரு வயசானவா நமக்கு இருக்கா அப்பா அம்மா வாழால் போக முடியாதுன்னு சொன்னால் பிள்ளை நெய் எடுத்துன்னு போகலாம் யாரோ மலைக்கு போகும்போது யாராவது நான் நெய் குறையாக கொண்டு போய் சாமிக்கு அபிஷேகம் பண்ணு சொன்னால் அது அவ்வளவு நன்னா இல்லை பண்ணக்கூடாதுன்னு எங்கள் குருநாதன்லாம் சொல்லியிருக்கா அதனால் நம்ம யார் நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருக்கணும் அவள் தான் நெய் நிறைக்கணும் அந்த இருமுடி பையில் எல்லாரும் அரிசி போடலாம் அந்த முத்திரை பயிர் ஒன்று இருக்கும் அந்த முத்திரை பயிரை யார் நெய் நெரைக்கிறாலோ விரதம் இருக்காளோ தான் மூணு தரம் போடணும் அது வித்தரவாக்கு காணிக்கை ஒன்று போட்டு நெய் தேங்காயை நெரைச்சி அந்த முத்திரை பயிர் கட்டிடணும் அதுக்கப்புறம் மாளிகை பொறுத்த சாமான்கள் குங்குமம் மஞ்சள் பொடி ம நெல்புரி அவல் இந்த மாதிரி சாமான்கள்லாம் வச்சு ரவிக்க துணி இதெல்லாம் வச்சு முன்முடியில் கட்டுறது பின்முடியில் மளிகை சாமான்கள் தேங்காய் போக்குவரத்துலாம் கட்டி இந்த இருமுடியை ரெண்டாக பிடிச்சி கட்டினோம்னா அது இருமுடி எபே நிலந்து நம்ம பம்ப வரைக்கும் போக இந்த பின்னாடி உள்ள முடியில் இருக்கிற சாமான்கள்லாம் எடுத்து நம்ம எல்லாத்தையும் சாப்பாடு போக்குவரத்துலாம் ஆனது சமையல் பண்ணி சாப்பிட்றதுலாம் ஆனதுன்னா சுவாமி சன்னிதானம் போகும்போது ஒரு முடியோடு போவோம் எப்போவுமே சுவாமியிட்ட போய் சேரும் போது இந்த பாபங்கள்லாம் கழிஞ்சிடணும் நீயும் நானும் ஒன்றும் அப்படி தான் தத்துவ அபீர் மேலே சபரிமலையில் கேஞ்சிருப்பான் தத்துவ அபசியம் நீயும் நானும் ஒன்றும் அப்படி இந்த நீயை கொண்டு போய் இந்த சுவாமியிட்ட அபிஷேகம் பன்ன பன்னெண்டாம் ஏறும்போது ஒரு தேங்காயை உடைச்சிட்டு படியேறி சுவாமி தரிசனம் பார்த்துட்டு மாளிகை ஒருத்த பார்த்துட்டு நம்ம இருக்கிற தங்குற இடத்துக்கு வந்துடணும் தத்துவ தான் ரொம்ப முக்கியம் நீங்கள் நானும் ஒன்றுங்கிறத காட்டுறதுக்கு தான் இந்த சபரிமலை யாத்திரையில் இருமுடி ரொம்ப விசேஷமாக சொல்லியிருக்கு கூட்டமாக போகும்போது இந்த மலைக்கு கூட்டமாக தான் ஒரு அஞ்சாறு பேர் சேர்ந்து தான் போனோம் ஒரு பாதைக்கு போகும்போது பெரிய பாதை போகிறோம் அதனால் கூட்டமாக போனால் விசேஷமாக இருக்குங்கிறது சொல்லுது இருமுடி இல்லாமல் பதினெட்டாம் அடி ஏறக்கூடாது அவ்வளோ பெரிய இருமுடிக்கும் அவ்வளோ பெரிய மகத்துவம் இருமுடிய கூடுமானவருக்கு கீழே வைக்காமல் தலையில் வச்சுட்டு தான் போகணும் எங்கேயாவது உட்காரவங்கன்னு இருமுடியை மடியில் தான் வச்சுக்கணும்னு திரும்ப திரும்பி கீழே எங்கேயும் வச்சிடக்கூடாது நாளைய தினம் ஐயப்பன் வழிபாட்டை விட்டு தெரிந்து கொள்ளலாம் சுவாமியே சரணமையப்பான்